திருச்சிராப்பள்ளிக்கு பல்வேறு வரலாற்று பெருமைகளும் சிறப்புகளும் உண்டு. entrichi.com சாமானியர்களிலிருந்து சாதனையாளர்கள் வரை பதிவு செய்து கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு துறை ஆளுமையும் அடையாளப்படுத்தி கொண்டே வருகின்றது, ஆவணப்படுத்தி கொண்டே வருகின்றது. அந்த அளவில் திருச்சிராப்பள்ளி பிஷேஹீபர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் திலக் தேசிய அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டையில் தங்கம் என்ற தங்க மகனாக ஜொலிக்கின்றார். தற்பொழுது நாம் அன்னாரை சந்திக்க இருக்கின்றோம். வாங்க திலக். திலக் அப்படின்னா இப்போ பிஷேஹீபர் காலேஜில் எல்லாம் வந்து கேட்டால் பாக்ஸர் தானே அப்படின்ட்டு எல்லாருமே உங்களை தான் கை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு entrichi.com சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப நன்றி. உங்களோட பூர்வீகம் எதுங்க திலக்? என்னோட பூர்வீகம் வந்து உன்னியூர் சொல்லிட்டு சார், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போது கரூரில் இருக்கோம் சார். ஓஹோ. இப்போது நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. எங்கள் காலேஜில் வந்து இப்போது நான் டெல்லியில் நடந்த நேஷ்னல் பாக்ஸிங்கில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அதனால் இப்போது மலேசியா. அப்பா அம்மா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் செல்வம் சார், அம்மா பேர் வந்து ராதிகா. ஓஹோ. உங்கள் உடன் பிறந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? என் தம்பி 10th படிச்சுட்டு இருக்கேன் சார், அவன் பேர் தீபன். வந்து கரூரில் தான் சார் படிச்சுட்டு இருக்கோம். உங்களோட பள்ளி பாடங்கள் என்ன, எப்படி எங்கே படிச்சிங்க? கரூர் சேரன் ஸ்கூலில் படித்தேன் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து படிச்சுருந்தேன். இப்போவும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சேன். இப்போ இளங்கலை? ஆ, ஆமாம் சார், இளங்கலை. சரிங்க. ஒரு இளங்கலை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவராக எப்படி பாக்ஸிங்கில் போய் நீங்கள் ட்ரைனிங் ஆடுறீங்க? அந்த துறையில் எப்படி போகிறீங்க குத்துச்சண்டைக்கு? இப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். அப்போது வந்து எங்கள் ஸ்கூல் பிடி சார்ஸ்லாம் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே ரொம்ப 6th எங்கள் பிடி சார் பாக்ஸிங்னா எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. 9th நான் மேட்சுக்கெலாம் போக ஆரம்பித்தேன் சார். அதுலேருந்தே டெய்லியும் காலையில் 4 எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நேஷ்னல்ஸில் கோல்டு மெடல். முத முதல்ல நீங்கள் மாவட்டம், மாநிலம், தேசிய அளவில் வந்திருப்பீங்க. ஆமாம் சார். முத முதல் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாக்ஸிங்கில் அதில் ஏதேனும் முறைகள் இருக்கா? அது முறைகள் ஸ்டைல் ஏதாவது ஒரு பிரிவு இருக்கா? ஆ, வெயிட் கேட்டகரியில் தான் சார் பிரிப்பாங்க. உங்களோட இடைப்பிரிவு எதில் வந்து? என்னோடது வந்து 77. 77. நீ இப்போ எங்கே நடந்தது இந்த தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டி? எங்கே நடந்தது? டெல்லியில் சார். நியூ புது டெல்லியில் எங்கே நடந்தது? யார் நடத்தினா? இது வந்து இந்தியன் பாக்ஸிங் அகாடமி அதுவும் சேர்ந்து தான் சார் நடத்தினாங்க. தனி ஃபெடரேஷன் வச்சு நடத்தினாங்க. ஓஹோ. இப்போ நீங்கள் தனிநபர், 75 இடைப்பிரிவுக்கு உள்ளுக்குவீங்க. ஆ, சரி. இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் இப்போ தேசிய அளவில் பெற்றுங்க, இப்போ இந்திய அணியில் இடம் பெற்றுறீங்களா? ஆமாம் சார், இந்தியாவுக்காக இப்போ வந்து நான் மலேசியாவில் போய் விளாட போகிறேன் சார், நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல்ஸ் மேட்ச்சு. ஓஹோ. அதுக்கு வந்து எங்கள் காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே எங்கள் காலேஜே பண்ணி தந்திருக்காங்க சார். ஸோ எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல்ஸுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். உங்களோட எதிர்கால நோக்கங்கள் என்ன? என்னோடய எதிர்கால நோக்கம் வந்து எங்கள் அம்மா இப்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அப்பா இறந்து அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க? அம்மா டெய்லரிங் பண்ணிகிட்ருக்காங்க சார். அதில் தான் இப்போ நீங்கள் வந்து? ஆமாம் சார், படிச்சுட்டு இருக்கேன். அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே கவர்மெண்ட் ஹாஸ்டல் படிச்சுட்டு நானே பார்ட் டைம் ஒர்க்கும் பண்ணிட்டு அப்படியே ஃபீஸ் பகுதி நேரமாகவும் உழைக்கின்றீங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டராக ஃபாஸ்ட் ஃபுட் போட்டுட்ருக்கேன் சார். ஓ, நீங்கள் ஒரு சமையல் கலைஞராகவும் இருக்கிறீங்க. இல்லை, பரவாயில்ல. அதாவது தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு, வாழ தெரியாதவங்களுக்கு தான் மேடை கோணல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாழ தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆமாம் சார். அந்த போல் நீங்கள் எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காமல் இரவு முழுவதும் ஒரு 12 வரை நீங்கள் வந்து துரித உணவு தயாரிப்பாளர், ஒரு செஃப்பாக இருக்கிறீங்க. எப்படி நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன் சார். வெரி குட். எப்படி அதுலலாம் ட்ரைனிங் வந்தது? ட்ரைனிங் இல்லை சார், பார்த்து பார்த்து பழகினது தான் சார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் சார். நாங்கள் ஏதோ ஒரு இதில் நாங்கள் வரமாட்டோமோன்னு நினச்சிட்டு இருக்கோம் சார். வந்துடுவோன்னு நம்பிக்கையாக இருக்கும். ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் பணி, மற்றொரு பக்கம் பாக்ஸர், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நான் பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும்னு ஒரு நோக்கத்தோடு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். அது என்ன டைமாக இருந்தாலும் நான் ஓடுவேன் சார் அதுக்காக. இல்லை, இப்போ இந்த தேசிய அளவில் நீங்கள் ஒரு சிறந்த பாக்ஸராக இருக்கும் பொழுது தங்கம் பண்ணுறன எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த நிலைமையில? சார், சின்ன வயசுலேருந்தே என்னோடய கனவு அது தான் சார். என் கனவை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அது எனக்காக அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் தக்க வச்சுட்டு இன்னமும் என்னை வந்து நான் பெரிய சாதிச்சு உங்களோட நிறையா நான் அடுத்த பேட்டிக்கெலாம் வருவேன் சொல்கிறேன் சார். அடுக்கடுக்கான கேள்விகள், ஆழமான பதில்கள், அசராத தன்னம்பிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு சிறிய வயதிலேயே இப்பொழுது தன் தாயை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல், தாயும் வந்து அந்த தையல் எந்திரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சூழல். அப்பொழுது தளராத தன்னம்பிக்கையுடன் இவர் வந்து இளங்கலை பாடப்பிரிவில் பயின்றிருந்தால் கூட இரவு நேரங்களில் வந்து ஒரு துரித உணவகத்திற்கு செஃப்
உணவு தயாரிப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் பாக்ஸராகவும் இவர் முத்திரை பதித்திருக்கின்றார். அந்த அளவில் இவர் வந்து ஒரு முன்னுதாரண மாணவராக திகழ்கின்றார். தங்கம் என்ற தங்க மகன் திருச்சிராப்பள்ளி பிஷஹீபர் கல்லூரியில் குத்துச்சண்டையில் தங்கம் என்ற தங்க மகனாக தன்னம்பிக்கை மிக்கவராக திகழ்கின்றார் திலக். அன்னாருடன் entrychi.com.com வெற்றி செல்வன்.